ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. நேற்று காலையில் எழுந்திரிச்சது மே டீயெல்லாம் குடிச்சிட்டு மார்னிங் டிஃபனுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா தோசை, அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி அரைச்சிருந்ததுங்க. மாவு வந்து இட்லிக்கு தான் ஆட்டியிருந்தது. சரி, ஓகே, நமக்கு எப்பவுமே இட்லியோட தோசை கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்காட்டியோ தோசை சாப்பிட்டாச்சு. அப்படியே ஒரு 11 மணி இருக்குங்க, ஒரு காஃபி போட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியும் போட்டு குடிச்சிட்ருக்கு. எல்லாத்துக்குமே வந்துட்டு லீவ் டேஸில் இந்த மாதிரி காஃபி போட்டு குடிக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நேற்று பக்ரீத் அப்படிங்காட்டி லீவாக இருந்துச்சு. இந்த வாட்டி பாருங்கள், பக்ரீத்துக்கு வந்துட்டு நம்மளை யாருமே கூப்பிடவே இல்லை. ஸோ அதனால் ரொம்பவே சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அம்மா வந்து சாதம் வச்சுருந்தாங்க. சரி அதில் வந்து சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். மதியம் லஞ்சுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதே சோம்பு பட்டை சேர்த்துட்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மதியத்துக்கு வந்துட்டு ஏதாவது தாளிச்ச சோறு மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருந்ததுங்க. ஏன்னா வந்து அதிகமாக பசியும் இல்லை. சரி அதனால் ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். இஞ்சி பூண்டு வந்து தட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னாங்க, நம்ம வீட்டில் கருவேப்பிலையில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோ எப்போவுமே. இப்போ நான் 2 முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஒரு சின்ன கிணத்துல ஊற்றி வச்சுருக்கேன். சாதம் பார்த்துட்டோம் அப்படின்னா காலையில் வச்சுருந்தோம். மதியம் ஏதாவது ஒரு குழம்பு வச்சுக்கலாம் தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இன்றைக்கி சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் சாதத்தை ஃபுல்லாகவுமே. இப்போ வந்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு முட்டை கூட லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதை அப்படியே பேனில் ஊற்றி விட்டுக்கோங்க. முட்டை சேர்த்ததையும் வந்துட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடுவேண்ணா, அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம சாதம் வந்து மார்னிங் வச்சது அப்படிங்காட்டி கொஞ்சம் உதிரி உதிரியாக இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால் அதை எடுத்து கையில் லைட்டாக பிடிச்சி விட்டுக்கோங்க. இப்போ முட்டையை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கேஸை சிம்மில் வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டு கிளறி விட்டுடலாம். நமக்கு ரொம்பவே சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம வந்து பீன்ஸு, கேரட்டு, கோஸ், கேப்சிகம் எப்படி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர், மேலால் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்பவே சூப்பரான எக் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நைட்டுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நெய் ரோஸ்ட், அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி சாப்பிட்டாச்சுங்க. இப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம். பாய்.